नारायण तीर्थ सद्गुरु महाराज जय। लाइव पॉइंट நாராயண தீர்த்தர் எங்க உட்கார்ந்து தரங்கம் பண்ணினாரோ அதே இடத்துல வந்து நமக்கு பஜனை பண்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் கிடைச்சிது. இத பத்து வருஷமா ரொம்ப சிரத்தையா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா இந்த மகோத்சவ கமிட்டி. நமக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம், இந்த வியாகத்துல அருகோ ஒரு பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம். நாராயண தீர்த்தர் வந்து நமக்கு வேதத்தில் ஒரு பாகம் சமகம், அதுல அவங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்றது. ஆஜஸ்தமே சமஸ்தமேன்னு ஆரம்பிச்சு அன்ன சமர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்றது. எப்படின்னு அந்த சமகம் இப்படி இகலோகத்துல தேவையான சௌக்கியங்களை பிரார்த்தனை பண்றதோ வேதமாதா, அதுபோல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன பாக்கியம் தேவையோ எல்லாத்தையும் நாராயண தீர்த்தர் 120 தரங்கத்துக்குள்ள செய்யணும். என்னென்ன பிரார்த்தனை தேவையோ எல்லாமே, க்ஷேமம் வேணும்னா க்ஷேமம், ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு, எத்தனை இடைஞ்சல் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் நடத்த முடியாது, ஏதாவது இடைஞ்சல் வந்தது அது நிவர்த்தி ஆகும். அப்புறம் சம்சார வாழ்க்கையே பிடிக்காது, ஞானம் வேணும் வைராக்கியம் வேணும்னு ஆசை இருக்கும், அது வேணும்னா அதுக்கும் தரணும். எல்லாமே தீனம் சாதனத்தினா விழுந்துட்டேனே, என்னை காப்பாத்த ஆளே இல்லை, தீனனா இருக்கு, என்ன முடியாது உத்தாரணம் பண்ணு கிருஷ்ணான்னு ஒரு தரங்கம். பரம அது முழுக்க பாடல இந்த இடத்தை ஒண்டி சொல்ல பரம கருணையாமோ தப்பிக்கணும்னு ஆசை போட்டியில ஒருத்தர் இருக்குவாங்க, அவனுக்கு ஒரு தரங்க வேண்டாமோ, அவனை உட்பட அவனுக்கு கூட இது மாதிரி நல்ல வழி ஆரம்பிச்சா 100 இடைஞ்சல் வரும், அதெல்லாம் போகணும். கஷ்டம் மாறி மாறி வர்றது, கஷ்டங்கள்லாம் நீங்கணும். கஷ்டம் நீங்கணும்னா சரணம் பவ கருணாமயி குருதி நதயாளோ பரயாகர பரமீஸ்வரா. என்னோட பாரம் தாங்கல, என்னால என் குடும்ப பாரத்தை என்னால தாங்க முடியும். கிழக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கில் வருது நவகிரகம் மாதிரி, எல்லாருமே இந்த வார்த்தை கேட்டுப்பா நவகிரகம் மாதிரி. நமக்கு எல்லாரும் நவகிரகம்னா ஒன்னோட ஒன்று சேராதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, அது இல்லை. நீங்க சிவகோவில் போய் பாருங்கோ தெரியும், ஒரு கிரகத்தோட முகத்தை இன்னொரு கிரகம் பார்க்காது, அதுதான் நவகிரகம் பார்த்துருக்கு. சிவகோவில் போய் பார்த்தா தெரியும், 9 பேரும் 9 டைரக்ஷன்ல இருப்பான், ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டேன். நம்ம ஆண்கள்லாம் அநேகமா அப்படி ஆயிடுச்சு, ஒருத்தர் முகத்தை ஏதோ ஒரு காரியம் நடந்துருக்கு. இது எங்க போய் சொல்ல முடியும், அவ்வளவு சிரமமா இருக்கு. குடும்ப நிர்வாகம், இந்த குடும்ப நிர்வாகம் அவ்வளவு சிரமமா இருக்கு. இது சரியாகணும்னா என்ன பண்றதுன்னா, இந்த தரங்கம் பாடினாஸ்வர சுரவரிய மதியம் மதுசூரன மதுசூ
அர்த்தம். குடும்பத்துக்குள்ள வந்தாலே ஏண்டா வரம்னு இருக்கும், பல பேர் ஆத்துக்கு வந்தாலே வெளியில இருந்தா ஜாதியர். ஆத்துக்குள்ள கால வைக்கும் போதே ரெண்டு பேர் கழுத்து குடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி இல்லை, யாரும் இல்லை. அப்படி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீடு கொடுத்து அதெல்லாம் நீங்கணும். அப்ப நீங்கணும்னா இருட்டு இருக்கு, இருட்டு போகணும்னு நீங்க 100 வருஷம் தபஸ் பண்ணாலும் போகணும், வெளிச்சம் வந்தாதான் அதை போ. இருட்டை போக்குறதுக்குன்னு ஒரு காரியம் தனியாக கிடையாது, வெளிச்சம் தான் ஆட்டோமேட்டிக்காக. அது மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ள இந்த சிரமங்கள் நீங்கணும் தான். நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போகணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி, அதுக்கு ஒரு ஆனந்தம் வேணும். அந்த ஆனந்தத்துக்குன்னே ஒரு தரங்கம் பாடு, கோவிந்தகடய ஆனந்தம் பரமாய தரங்கம். யார் பாடுறாலோ அந்த அந்த ஆத்துல ஆனந்தம், அந்த வியக்திக்கு ஆனந்தம் வரும், அந்த குடும்பத்துல ஆனந்தம் வரும். கோவிந்தகடய பரமாநந்தம் அமிர்த மீக ஹரே. மிருதுபாஷ
Thank you.